ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையின் செயல்பாடுகள் குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான பணிகள் தேர்தல் நடத்தும் அலுவலரும் ஈரோடு மாநகராட்சி ஆணையாளருமான சிவக்குமார் தலைமையில் பல்வேறு பணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டும் வருகிறது. இதன் அடிப்படையில் தற்போது மாநகராட்சி அலுவலகத்தில் தேர்தல் கட்டுப்பாட்டு அறை திறக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி திறக்கப்பட்டது. கண்காணிப்பு மற்றும் பறக்கும் படைகள் அந்த சோதனையில் ஈடுபடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து வருகிறது. இங்கு எது மாதிரியான கட்டுப்பாட்டு அறையில் என்ன பணிகள் நடைபெற்று வருகிறது என்பது குறித்து கட்டுப்பாட்டு அறையுடைய தலைமை அதிகாரி கிருபாகர் இருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். சார் வணக்கம். கட்டுப்பாட்டு அறையிலிருந்து எது மாதிரியான பணிகளை மேற்கொள்றீங்க, என்ன கண்காணிப்பு பணிகள் பண்ணிட்டு இருக்கீங்க? சார், கட்டுப்பாட்டு அறையிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம் சார். இப்போ பொதுமக்கள் அங்கேருந்து ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு அல்லது ஏதாவது பணம் பட்டுவாடா எதாவது இருந்துனாக்க எங்களுக்கு வந்துட்டு கூப்பிட்டு சொல்லுவாங்க. நாங்கள் இமீடியட்டாக வந்துட்டு பறக்கும் படையெல்லாம் வந்துட்டு ஃபீல்டில் போயிட்டுருக்கோம். அவங்களுக்கு தகவல் கொடுத்து இமீடியட்டாக அதை போய் நாங்கள் வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி அதை உண்மையாக போய் என்ற அதை நம்பகத்தன்மையை வந்து நாங்கள் செக் பண்ணுவோம். சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை சீஸ் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. அதை வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு உண்டான தகுதியான ரிசிப்டை வந்து கொடுத்து அவங்க வந்து ரிப்பீட் வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த பணி எப்பொழுது நடைபெற்று வருது? இதுவரைக்கும் அழைப்புகள் வந்திருக்கா? எது மாதிரியான அழைப்புகள் வந்துட்டு இருக்காது உங்களுக்கு? சார், இப்போ இது வெள்ளிக்கிழமையிலேருந்து இந்த ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது சார். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்க பெருசாக இதை கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல. இப்போ போஸ்டர் ஒட்டி இருக்கிறது அந்த மாதிரி தான் வந்திருக்கு சார். அது எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வச்சு எல்லாம் வந்து கிளியர் பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக 19ஆம் தேதியிலிருந்து ஒரு நாளைக்கு 3 குழுக்களாக பிரிந்து இந்த பறக்கும் படை அதிகாரிகளும் கண்காணிப்பு குழு அதிகாரிகளும் தொடர்ச்சியாக கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடர்ந்து அந்த கண்காணிப்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அதிகாரிகளோடு சேர்ந்து காவல்துறையும் அதற்கான பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஈரோட்டிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ்.